ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குலுக்கி சர்பத் தான் பார்க்க போகிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரெடிமேடாக செஞ்சு வச்சுருக்கேன். இதில் என்னென்ன போட்டு நான் அரைச்சிருக்கேன்னு சொல்கிறேன். கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, இஞ்சி, கொஞ்சம் சர்க்கரை, அப்புறம் இது மிளகுத்தூள், இதெல்லாம் வச்சு இப்போ நம்ம குலுக்கி சர்பத்துக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம மோரில் கூட கலந்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சில்லுனாக்கிட்டு குடிச்சிக்கலாம், ஐஸ் கட்டி சேர்த்துக்கலாம். இந்த லெமன் காஞ்சி போச்சு. இப்போ லெமன் சீசன் வந்து குறைஞ்சிருச்சா இல்லை கிடைக்கலை என்னன்னு தெரில. நான் இப்போ இதில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் லெமன் ஜூஸு. பத்தலைனா இதை நறுக்கி சேர்த்துக்கலாம். குலுக்கி சர்பத்துக்கு பச்சை மிளகா போடுவாங்க, கொஞ்சம் காரமாக இருக்கணும்னு. நான் வந்து இதில் கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போ இது அடுத்தது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜா சீடும் பாதாம் பிசினும் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில். இப்போ கிளாஸு, சர்விங் கிளாஸ் இருக்குது. ஐஸ் வாட்டர் ஒரு கிளாஸ் ஊற்றிக்கிறேன். இப்போ இப்போ ஐஸ் வாட்டர் ஒரு கிளாஸ் ஊற்றிக்கிட்டு ஊற்றியாச்சா. இப்போ நம்ம இதிலே எல்லாமே போட்டு ரெடிமேடாக அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் இதை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும்னு நினைக்கிறேன். இப்போ இது நான் ரெடிமேடாக செஞ்சு வச்சுக்கிட்டேன். ஏன்னா புதினா கொத்தமல்லி எல்லாம் அடிக்கிற வெயிலில் நல்லா காஞ்சி போயிடுது. ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே இருக்குது இல்லை, அதனால் நான் இப்போ ரெடிமேடாக வச்சுருக்கத ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. இப்போ இதை ஆட் பண்ணிட்டோமா, ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கும். நான் அடுத்து சப்ஜா சீட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் மூடியில் எடுத்து வச்சுருக்கேன் சப்ஜா சீடும் பாதாம் பிசினும். அவ்வளோதாங்க. லெமன் ஜூஸ் நம்ம இதிலே கலந்துருக்கோம், போதும்னா இதை அப்படியே குடிச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம லெமன் ஜூஸ் கொஞ்சம் பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இதுதாங்க குலுக்கி சர்பத், நார்த் இண்டியன்ஸில் வந்து ஃபேமஸானது. இப்போ இந்த கலவை எல்லாமே மோர்லையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து வெயிலுக்கு நல்லா உடம்பை நம்ம கூலிங்காக வச்சுக்கலாம். நீர் மோர் குடிக்க ரொம்ப காரமும் இனிப்பு எல்லாம் கலந்துருக்கு, டைஜஸ்ட் ஆகும். இஞ்சியும் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, செரிமான கோளாறு எல்லாம் நீங்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு குடிங்க, மிஸ் பண்ணாமல். இது என்னென்னா, இது நேற்று பசும்பால் காய்ச்சி மீதத்தை ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டேன். இப்போ சில்லுன்னு இருக்கா, இது ரோஸ் மில்க்குக்கான சிரப். இது கொஞ்சம் கால் கப் ஆட் பண்ணிக்கணும். இதில் சப்ஜா சீடும் ஆனும்னா ஆட் பண்ணிக்கலாம். சப்ஜா சீடு பாதாம் பிசின் ஊற வச்சது கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வேணுங்கிற அளவு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து உடம்பு ஒல்லியாக, ரொம்ப ஒல்லியாக இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது. நான் பாப்பாவுக்காக தான் மெயினாக ப்ரிப்பேர் பண்ணேன், ஆனால் பாப்பாவுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிக்கவே இல்லையா, ரோஸ் மில்க்கு அந்த ஸ்மெல்லே பிடிக்கலை அப்படிங்குது. இதெல்லாம் சாப்பிட்டா தானே உடம்புக்கு நல்லது. நான் தான் மல்லு கட்டி சாப்பிட்டுட்ருக்கேன் இப்போ, அதனால் என்ன எல்லாருக்கும் நல்லது தான். பாப்பாவும் சாப்பிட்ருக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் பார்த்தேன். இப்போ நம்ம ரோஸ் சிரப் ஆட் பண்ணுவோம் வாங்க. ஓகேவா, கலர் மாறிச்சு பாருங்க. இப்போ நம்ம இதில் இன்னொன்று ஆட் பண்ணிக்கலாம், என்ன தெரியுமா, ஐஸ்கிரீம். அது கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இந்த வெயிலுக்கும் செமையாக இருக்கும், சாப்பிட்டோன்னே ரொம்ப ஃப்ரெஷ் ஃபீலிங் கிடைக்கும். நான் இதை கிச்சனில் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்த உடனே அப்படி வெக்கையாக இருக்கும், ஊற்று ஊற்றுன்னு ஊற்றும் வேர்த்து. அப்போ இதை கலந்து நான் ஒரு கிளாஸ் குடிச்சுக்குவேன், அப்படி ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங் கிடைக்கும். வயிற்றுக்கு ரொம்ப நல்லது, பெண்களுக்கு கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது அந்த ரோஸோட ஜூஸு. இது வந்து நம்ம ஒரிஜினலாக ரோஸ் சிரப்பில் இருந்து எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு
இந்த குலுக்கி சர்பத், ரோஸ் மில்க் ரெண்டையும் குடித்து என்ஜாய் பண்ணுங்கள். உடம்பை கூலிங்காக வச்சுக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.